தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெறும் அம்சங்கள் குறித்து அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினிலிருந்து காணொலி வாயிலாக முதன்மை செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெறும் அம்சங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினில் இருந்தவாறு காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் முதன்மை செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இடம்பெறும் அம்சங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினிலிருந்து காணொலி வாயிலாக முதன்மை செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் வருகின்ற 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. 19ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஸ்பெயினிலிருந்து காணொலி வாயிலாக முதன்மைச் செயலாளர், கூடுதல் தலைமைச் செயலாளர் ஆகியோருடன் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்.